வணக்கம் ராஜலக்ஷ்மி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரிலிருந்து நாம் இன்னைக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய லலிதாம்பிகை அம்மன் அது மட்டும் இல்லாமல் மகாமேரு இது எல்லாமே பார்க்க போகிறோம் மகாமேரு ரொம்ப சின்ன சைஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வந்திருக்கு இந்த பதிவு கேட்டதே வந்து கமெண்ட்ல தான் ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க லலிதாம்பிகா விக்கிரகம் காட்டுங்கன்னு ஸோ அவங்களுக்காகவே இந்த பதிவு உங்களுக்கும் இந்தந்த விக்கிரகங்கள் இந்த சாமியோட விக்கிரகங்கள் நீங்கள் நாங்கள் காமிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இங்கே விழுக்கடையில் எல்லா சாமியுமே இருக்குது அதுலேயும் நிறைய சைஸஸ் இருக்குது ஒரு சில டைம் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டோடு நாங்கள் விட்டுடுறோம் நீங்கள் கேட்கும்போது அதை திரும்ப பண்ணுறதுக்கான எங்களுக்குமே அந்த எண்ணங்கள் வருது ஸோ நீங்கள் உங்களுக்கு நாங்கள் என்ன சாமி காட்டணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக காமிப்போம் காமாட்சி அம்பாள் நிறைய சொரூபங்களில் காமாட்சி அம்பாள் இருக்கிறா அப்படின்னாலும் நமக்கு வந்து காஞ்சி காமாட்சி தான் வந்து காமாட்சி அப்படின்னாலே அந்த அம்பாள் மட்டுமே தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படிப்பட்ட அம்பாள் தான் இப்போ அழகாக ஐம்பொன்னில் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ரொம்ப அழகாக வீட்டில் வைக்கக்கூடிய சைஸில் ஒரு நாலரை அஞ்சு இன்ச்சு உயரத்தில் அவ்வளோ அழகாக அம்பாள் கரும்போட ஒரு கையில் கிளி பாசம் அங்குசம் வச்சு அம்பாள் உட்காந்துருக்காங்க பின்னாடி திருவாச்சியுமே அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க உயரம் வந்து நாலு டு அஞ்சு இன்ச்சு தான் ரொம்ப சின்ன சைஸில் இவ்வளோ அழகாக இப்போது விக்கிரகம் நம்மளுடைய விளக்கு கடையில் இருக்க அதே காமாட்சி அம்பாள் அந்த பீடம் திருவாச்சி இல்லாமல் தனியாக ரொம்ப அழகாக சின்ன சைஸ் தான் மூணு இன்ச்சில் காமாட்சி அம்பாள் காமாட்சி அம்பாளுக்கும் லலிதாம்பிகாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க ஏன்னா ஹஸ்தம் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் சொல்கிறீங்க அப்படின்வாங்க காமாட்சி அம்பாள் வந்து அர்த்த பத்மாசனத்தில் இருப்பாங்க லக்ஷ்மி உட்கார்ந்து இருக்கிறது பத்மாசனம்னு ரெண்டு காலும் மேல் நோக்கி இருக்கும் ரெண்டு பாதமும் மேலேயே தெரிகிற மாதிரி இருக்கிறது பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவோம் காமாட்சி அம்பாள் உட்கார்ந்து இருக்கிறது அர்த்த பத்மாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி லலிதாம்பிகா வந்து ஒரு கால் வந்து தொங்க விட்டுருப்பாங்க ஒரு சில ஸ்தலங்கள்ல வலது கால் தொங்க விட்டு உட்கார்ந்து ஒரு சில ஸ்தலங்கள்ல இடது கால் தொங்க விட்டு உட்கார்ந்துருப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்பு இருக்கும் ஆனா ரெண்டு காலும் மடக்கி உட்கார்ந்து காமாட்சி ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும்னா ரெண்டு காலும் மடக்கி உட்கார்ந்து காமாட்சி ஒரு கால் தொங்க விட்டு உட்கார்ந்திருக்கிறது லலிதாம்பிகை ராஜராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாள் இப்போ நாம் பார்த்துட்டுருக்கிற இந்த அம்பாள் திருவாச்சியோட பத்து இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்பாள் ரொம்ப அழகாக நாங்கள் இது வந்து செய்முறை அப்படின்னு சொல்லணுன்னா ப்ரீமியர் குவா பிரீமியராக பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அழகாக இருக்கும் ப்ரீமியமாக இருக்கும் அந்த ஒர்க்கு வந்து அவ்வளோ நேச்சுரலாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப பார்த்து பார்த்து செய்யப்பட்ட விக்கிரகம் இந்த அம்பாள் பத்து இன்ச்சு உயரம் அப்படின்றதுனால நம்ம அலங்காரம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப அழகாவும் வசதியாகவும் இருக்கும் அதே மாதிரி தான் லலிதாம்பிகாவும் பத்து இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் இப்போ நாம பாத்துட்டு இருக்கிறது ஐம்பது செய்யப்பட்ட காமாட்சி அம்பாள் லலிதாம்பிகை ரெண்டு பேருமே பன்னெண்டு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய விக்கிரகம் ரொம்ப அழகா நேர்த்தியா அந்த பெரிய சைஸ் போகும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அலங்காரம் பண்ணியும் நம்ம வந்து அதை ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ அழகாகவும் இருப்பாங்க அம்பாள் இந்த சைஸ் விக்கிரகங்களுக்கு நம்மளால வந்து கண்ணு வரைய முடியும் அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா ஆபரணம் போட்டு பார்க்க முடியும் அந்த அலங்காரமா நான் வந்து ஒரு சில பேரோட பக்தி ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் சின்னதாக நான் விக்கிரகம் வச்சு அபிஷேகம் பண்ணிக்கிறேன் எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும்னு ஒரு சில பேர் அம்பாளுக்கு வந்து அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஸோ அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த சைஸ் விக்கிரகங்கள் வந்து ரொம்பவே வசதியாகவும் இருக்கும் அதுவும் ஐம்பொண்ணால் செய்யப்பட்டதுனால ரொம்ப நேர்த்தியாகவும் இருக்கும் இப்போது நாம் இருக்கிறது ஆறு இன்ச்சு உயரத்தில் ரொம்ப அழகாக செய்யப்பட்ட லலிதாம்பிகாவை தான் இப்போ பார்த்துட்டுருக்கிறோம் திருவாச்சியிலருந்து எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க ஆறு இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் காமாட்சி அம்பாள் மூணு இன்ச்சு சைஸில் எங்களுக்கு வீடு வந்து சின்ன வீடு தான் ஆனால் நான் அம்பாள் வந்து வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்றவங்க குட்டி விக்கிரகமாக வாங்கிப்பாங்க இந்த அம்பாள் அதை விட சின்னவங்க ரொம்ப குட்டி பீடம் வந்து இதில் கொஞ்சம் பெரிய பீடத்தில் ஹைட்டில் வச்சுருப்பாங்க அதை கொஞ்சம் சின்ன பீடத்தில் வச்சுருப்பாங்க அப்படி தான் இருக்கும் ரொம்ப அழகாக கையில் கிளியோட கரும்போடு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் அஞ்சு இன்ச்சு உயரத்தில் இப்போ நம்மள்கிட்ட வந்து ஸ்டாக் இல்லை பட் எப்போதுமே விளக்கு கடையில் இருக்கும் இப்போ இன்றைக்கி இல்லை அதனால உங்களுக்கு அந்த விக்கிரகம் காட்டல இது அஞ்சு இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய லலிதாம்பிகா அதே அம்பாள் அழகா திருவாட்சியோட இருக்கிற மாதிரி ஆறரை இன்ச் உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறோம் ரொம்ப அழகா குட்டியா டாலர்ல காமாட்சி அம்மன் பஞ்சலோக டாலர்ல அது மாதிரி மகாமேரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீசக்ரமும் டாலர்ல நிறைய சைஸஸ் நம்ம கிட்ட இருக்கு அம்பாள் அலங்காரத்துக்கும் இதை வந்து போடுறாங்க சிவாச்சாரியர்கள் அம்பாளை உபாசனை பண்ணுறவங்க கழுத்துலையே அணிஞ்சிக்கிறாங்க அவங்களுக்கும் அவங்களுக்காகவும் ஐம்பது நாள் செய்யப்பட்ட ஸ்ரீசக்கரம் டாலர் வடிவில் மகாமேரு ரொம்ப குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மகாமேரு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஒன்றரை இன்ச்சு தான் இதோட இதோட அளவு பார்த்தோம்னா ஒன்றரை இன்ச்சு தான் ரொம்ப நேர்த்தியாகவும் இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும் மகாமேரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பீடத்தில் வச்சுருப்பாங்க அதே மாதிரி இந்த மகாமேரு அந்த ஒன்றரை இன்ச்சு மகாமேரு இந்த பீடம் கொஞ்சம் மாற்றி வித்தியாசமாக வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த மகாமேரு பார்த்த உடனே பிடிக்குது முதல்ல மகாமேரு அப்படின்னாலே ஒரு சில பேருக்கு அது கெட்டியாக தான் இருக்கணும் ஹாலோவாக இருக்கக்கூடாதுன்னு வாங்க ஸோ இதுவுமே வந்து கெட்டியாக செய்யப்பட்ட மகாமேரு தான் நாம இப்போ பஞ்சலோகத்துல பார்த்த மாதிரி அதே நேர்த்தியோட பித்தலையில ஒரு சில மகாமேரு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாவும் வரும் அப்படிப்பட்ட மகாமேரு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ரெண்டு இன்ச்சில் இருக்கக்கூடிய மகாமேரு நம்ம ஒரு ஆறு இன்ச்சு எட்டு இன்ச்சு விக்கிரகம் எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த முன்னாடி வைக்கிறதுக்கு அந்த சுவாமி முன்னாடி வைக்கிறதுக்கு வந்து இந்த மகாமேரு ரொம்ப நல்லா இருக்கும் மகாமேருக்கு வந்து அதுக்குன்னு நிறைய பூஜைகள் வழிபாடு எல்லாமே இருக்குது அப்படின்னாலும் நம்மளால் அதெல்லாம் எனக்கு பண்ண தெரியாது ஆனால் மகாமேரு வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா தினமும் அதுக்கு வந்து குங்குமம் எடுத்து மேலே போட்டு பூவு வச்சாலே போதும் அந்த பூஜையுமே அம்பாள் வந்து ஏத்துப்பா மகாமேருன்றது அம்பாளுடைய பீடம் அப்படின்னு சொல்லுவாங்க லலிதாம்பிகையோட ஸ்ரீசக்கர கோட்டை அப்படின்னு சொல்லக்கூடியதும் இந்த ஸ்ரீ மகாமேருவை தான் அதுக்கு பூஜை முறைகள் ரொம்பவே எனக்கு தெரியாதுன்றவங்க கண்டிப்பாக ஒரு கொஞ்சோண்டு குங்குமம் எடுத்து அது மேலே போட்டு பூ சாத்தினாலே போதும் இப்போது நாம் பார்த்துட்டுருக்கிறது நாலு இன்ச்சில் இருக்கக்கூடிய மகாமேரு இந்த மாதிரி நிறைய சைஸஸ் நம்மக்கிட்ட இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிறதா இருக்கட்டும் கோவிலுக்கு அல்லது நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் என்ன சைஸில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நாம் இன்னைக்கு பார்த்த இந்த அம்பாள் விக்கிரகங்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்கடை டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு ஈஸியாக ச சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே இருக்கக்கூடிய அம்பாள் விக்கிரகம் எல்லாமே காட்டும் லலிதாம்பிகா வேணும் அப்படின்னா லலிதாம்பிகா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும் அதில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் காட்டும் எல்லா சைஸையும் வந்து நீங்கள் அதுலயே செக் பண்ணலாம் என்ன ஹைட் இருக்கு என்ன வெயிட் இருக்கு எல்லா டீட்டெயிலுமே அதுலேயே டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்